அவ பெரிய கோடீஸ்வரனுடைய மக, இவன் சாதாரண ஏழை நெசவு தொழிலாளியுடைய மகன். எப்படி ஒத்துக்குவாங்க? அதான் எதிர்க்கிறாங்க. அவங்க காதலுக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க, கேவலமா நடத்துறாங்க, ஊரே அவங்கள பத்தி தப்பா பேசுது. இப்பதான் சார் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம். அவங்க காதலை பெத்தவங்க எதிர்க்கிறாங்க, மற்றவங்க எதிர்க்கிறாங்க, இந்த சமூகமே எதிர்க்குது. இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில அவங்களால எப்படி சார் ஒன்னா வாழ முடியும்? அதான் தப்பிச்சு ஓடுறாங்க, 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 ஓடுறாங்க. பராசக்தியில சொன்ன மாதிரி வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறாங்க. அதுக்கு மேல அவங்களால ஓட முடியல. ஏன்? அது மலை உச்சி, எட்டி பார்த்தா அதோட பாதாளம். மனசை திடப்படுத்திக்கிட்டு தைரியமா மலை உச்சியில இருந்து பளிச்சுன்னு கீழே குதிச்சிடுறாங்க. எப்படி சார் இருக்கு? கேனத்தனமா இருக்கு. எழுத்தாளர்கள்லாம் ஏன் இப்படி வக்கர புத்தி உள்ளவங்களா இருக்கீங்க? ஏன் எப்பவுமே காதல்களை சாகடிக்கிறீங்க? காதல் கதைன்னா சோகத்துல தான் முடியணுமா? சார், சார், நீங்க ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா? எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையா? என்ன பொறுத்தவரையில ஷேக்ஸ்பியர் ஒரு பைத்தியக்கார். காதலிக்கிறதுன்னு அயோக்கியத்தனமா இல்ல கொலை குத்தமா? You know what love is? Love is eternal. Love is sublime. Love is beautiful. மனிதனுடைய பல இயற்கையான உணர்ச்சிகள்ல காதல் உணர்ச்சியும் ஒண்ணு. ஒரு ஆணும் பொண்ணு நேசிச்சா அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு அவங்களுக்கு எல்லாவித தகுதியும் உரிமையும் இருக்கு. இத பாருங்க, காதல்களை ஒண்ணு சேர்த்து வச்சு ஒரு சுபமான முடிவு கொடுக்க முடியுமா சொல்லுங்க பாப்பா. நீங்க இவ்வளவு கரெக்டா சொல்லும் போது அதுதான் நியாயம்னு எனக்கும் படுது சார். உடனே மாத்தி கொடுத்துறேன் சார். நாம் இன்னைக்கு எப்படியே, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஓகே, என்னமோ கரப்பாம்பூச்சி தொடர்ற மாதிரி சொல்றிய. இது ஒரு காதல் கதை, இவ உன் காதலி. நீ பாக்குற பார்வையில காதல் தெரியணும். உன் கண்ணு பேசணும், உன் கை பேசணும், உன் உதடு பேசணும். காதல் அப்படியே இங்கே இருந்து வரணும். That is love. Understand? Yes. உண்டம் உண்டம். பொசிஷனுக்கு வா. கமான் கமான், மறுபடியும் ரேசல் பாருங்க. நல்லா வரணும். இந்த சீன் நல்லா வர வரைக்கும் நான் விட போறதில்ல. என்னப்பா? உங்களை பார்க்கணும்னு ஒரு பையன் ரொம்ப நேரமா அரிச்சுட்டு இருக்கான் சார். என்ன விஷயம்? டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவானா சார்? யாரப்பா அது? தெரியல சார், யாரோ புதுசா இருக்கான். எஸ் சார். இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது, போச்சு இல்லையா? காலங்கார்த்தால கண்ட முண்டங்கள்லாம் வந்து கழுத்து இருக்குதுங்க. கம் ஆன், கெட் ரெடி. யாரையா சுத்த காட்டான இருப்பாம்பு இருக்க? Thank you.
ஏண்டா மனவர் இப்படி கழுத்துருக்கான்? முதல் சான்ஸ் கிடைச்சிருக்கு, 5 மணிக்கெல்லாம் இருக்க வேண்டாமா? நம்ம எல்லாம் கரெக்டா வந்துட்டோம்ல, அவனுக்கு மட்டும் என்னடா பந்தா? ஹலோ, சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ் ப்ளீஸ். தயவுசெய்து கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? சைலன்ஸ் ப்ளீஸ். என்ன கவுச்சி கிடையா? ஏன் இப்படி லோலான் கூச்சல் பட்டு இருக்கீங்க? நானும் வந்ததான்னு பார்த்துட்டு இருக்கேன், ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றீங்க, கச்சேரி ஆரம்பிக்க விட மாட்டேன்றீங்க. என்ன தினங்க நீங்க? உங்களுக்கு உங்க பேச்சுதான் முக்கியம். நான் பாட மாட்டேன், சத்தியமா நான் பாட மாட்டேன். எனக்கு தெரியும், தெரியும். எங்களை மாதிரி 4 பேர் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி ப்ரோக்ராம் நடத்தினா எவரும் பார்க்க மாட்டீங்க. எவ்வளவு ஒருத்தி ஆடிக்கிட்டே ஒவ்வொன்னு அவுத்து போட்டா வாயில ஜொல்லு ஒழுங்குறத தெரியாம ஈன்னு இடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதான் உங்களுக்கு பிடிக்கனா நானும் அவுத்து போட்ட அடத்தையா பாக்குறீங்களா? காட்டு முடியா இருக்கும் போல இருக்கேன். கொஞ்ச நேரத்துல பொறுக்கி பையன் சார், 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 அது ரொம்ப நல்ல பையன் சார். சமயத்துல உணர்ச்சிப்பட்டு உணர்ச்சிப்பட்டா அவக்க சொல்லுதாயா? ம், எங்கேயோ ஏதோ பச்சேரியும் போது எவனோ எதே வாதிச்சானா? அந்த மார்க்கடா நீ பண்றது சூப்பர் பம்பர். ஒரே நம்பர்னால மிஸ் ஆக மாதிரி. ஒரு நம்பர்னால இல்லடா, ஒரு வம்பர்னால, அதுவும் நம்ம நண்பர்னால. அரச்சி நிறுத்திக்கலாம். ஏன்டா சும்மா ஒப்பாரி வைக்கிறீங்க? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? கொலை இல்லடா, தற்கொலை. வந்த ஒரே சான்ஸையும் கெடுத்துட்டியடா. டேய், சான்ஸ் போனா போது விடுறா. ஆனா கடைசி அந்த மேனேஜர் சொன்ன மாதிரி நடந்துட்டான் பாரு, அதான்டா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா பப்ளிக்ல நடந்துக்கிறது விவஸ்தை வேண்டாம். ஆமா, அந்த பப்ளிக் மட்டும் ரொம்ப விவசாயோட நடந்துட்டாங்க. அறிவு கட்ட ஜனங்க தெரியுதுல்ல, இந்த ஜனங்களை திருத்தவே முடியாது. நீ கச்சேரி பண்றேங்கிறதுக்காக எமர்ஜென்சியா கொண்டு வர முடியும்? டேய் மனோ, உனக்குதான் நல்ல குரல் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அழகா முன்னு தரலாம். ஏன்டா அப்படி கெடுத்துக்கிற? சரி விடுங்கடா, இத்தோட என்ன விட்டுடுங்க. இனிமே நான் எதுக்கும் கோவப்பட மாட்டேன். வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே இல்லாம இந்த பாரத திருநாட்டின் கொடான கொடி வாயில்லா பூச்சிங்கள நானும் ஒருத்தன். போதுமா? சரிப்பா, நாங்க சொன்னதெல்லாம் மனசு வச்சுக்கிறத. அடுத்த வாரம் ஒரு கல்யாண கச்சேரி இருக்கு, நீ வந்திருந்து நல்லபடியா நடத்தி கொடுப்பா. அப்பா, கல்யாண வீடு ஒரே இறைச்சலா இருக்கும், ஜனங்க வர்றதும் போறதுமா இருப்பாங்க. அதுக்காக நீ கோபப்பட்டு மேடையில ஏதாவது அசிங்கம் அசிங்கம். இப்பதானே சொன்னேன் கோவப்பட மாட்டேன்னு. சொன்ன பட்டது பாண்டு பேப்பர்ல வர எழுதி தரணுமா? Wish you all the best. Congratulations. குட் ஈவினிங் எவ்ரிபடி. மணமக்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். என் குழுவின் சார்பாகவும் மணமக்களின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
And here we go. One, two, three. Yay, Vidya! Hey, Nathi. Chinnida kanna, eppadi irukke? Eppo vandha? Inni kaalaila dhaan vandha. Etta naalaachu unna paathu engalaam maranditiya? See, adhellam onnum illa. Aama, kalyanam aanavune periya manushi aayittala. Iru unna kavanichukuren. Ennidi idu ore ide uppi poyta? வீட்டுக்காரரு ரொம்ப கவனிக்கிறாரா? சைலன்ஸ் ப்ளீஸ். சைலன்ஸ். போய் சொல்லாதே. ஹலோ ஹலோ சிஸ்டர். ஹலோ தாய்க்குலமே. இப்போ எது முக்கியம் தெரிஞ்சவணும்? உங்க கச்சேரியா இல்ல என் கச்சேரியா? உங்க கச்சேரி தான் முக்கியம்னா நீங்க இங்க வந்துருங்க. நான் கீழ இறங்கி போயிடுறேன். நீங்க பாட்டு லபோதிபான் கட்டிட்டு நான் எப்படி கச்சேரி நடத்துறது? எங்களை மாதிரி கலைஞர்களை மேடையில கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்க பாட்டுக்கு அழட்ட வச்சுட்டு இருந்தா அது எங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இது வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே ராதி, நான் அப்புறம் பாக்குறேன். டாடி, ஐ அம் கோயிங். அட உக்காரம்மா, எங்க போற? அப்புறம் கோச்சுக்கிட்டு எதையாவது கை தெரிஞ்சிட போறான். இந்த குதி குதிக்கிறான், அவன் என்னதான் கிழிக்கிறான்னு பாப்புமே. ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். இவனுக்கு மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா. நான் இவன் பாட்டு கேட்க மாட்டேன். ஏய் ரசிகையே, மல்லிகை பூவே சிவந்ததேன், மனதுக்குள் என்னை கசந்ததேன். சங்கீதம் நானே தேன்மழையிலே தினம் நனையும் உன் நெஞ்சமே வா ரசிகையே சங்கீதம் நானே தேன்மழையிலே தினம் நனையும் உன் நெஞ்சமே துணையில்லை இந்த இளமைக்கு அணையில்லை துள்ளி பறக்கவும் துணிவில்லை உள்ளுக்குள் உஷ்ணங்கள் இன்னும் தனிமைக்கு துணையில்லை இந்த இளமைக்கு அணையில்லை துள்ளி பறக்கவும் துணிவில்லை உள்ளுக்குள் உஷ்ணங்கள் புனையை நினைக்கிறது குயில் தவிக்கிறது சிறகை விரித்து சிறையை உடைக்க துடிக்கிறதே குயில் எங்கே வசந்தம் அங்கே நீ பா இங்கே மழையிலே தினம் நனையும் உன் நெஞ்சமே வா ரசிகையே சங்கீதம் நானே தேன்மழையிலே தினம் நனையும் உன் நெஞ்சமே மழை பொழியலாம் உள்ளம் என்னும் கிண்ணம் வழியலாம் கவலைகள் அதில் கரையலாம் அன்பே வா அருளே வா எந்த இசை மழை பொழியலாம் உள்ளம் என்னும் கிண்ணம் வழியலாம் கவலைகள் அதில் கரையலாம் அன்பே வா அருளே வா கரையை கடந்து ஒரு கடல் வருகிறது அலைகள் எழுந்து இதயம் நுழைந்து தொடுகிறதே உரைத்தான் நானே நனைத்தேனே வா மழையிலே
தினம் நனையும் உன் நெஞ்சமே. வா ரசிகையே சங்கீதம் நானே, தேன்மடையிலே தினம் நனையும் உன் நெஞ்சமே. ஒண்ணுமே வேண்டாம், உங்க கேஸ் ஜெயிச்சுதே அதுவே எனக்கு போறோம். பாத்தீங்களா, வரேன். யாரா நீங்க? உங்களை தான் கேக்குற, யாரா நீங்க? நீங்க உள்ள போய் கதை சாத்திக்கோங்கப்பா. அவருக்கு விரோதிகளுக்கா பஞ்சம்? கருப்பு கொட்டு போட்ட நாளா காசு சம்பாதிச்சாரோ இல்லையோ, பல பேரோட விரோதத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அது கருப்பு கோட்டுனால இல்லமா,
அந்த கருப்பு கோட்டுக்குள்ள ஒரு சிகப்பு சட்டையை போட்டிருக்காரே, அதனாலதான் ஆபத்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு சாதமா ஒரு கேஸ ஜெயிச்சு கொடுத்துட்டேன், அதனால முதலாளிக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம். அதான் கோவத்துல ஆட்களை ஏறி விட்டுருக்காரு போல் இருக்கு. உங்களுக்கு ஏன்பா இந்த வம்பு? ஏன் இப்படி முதலாளிகளை பகைச்சிக்கிறீங்க? நியாயத்துக்காகத்தானே பாடுபடுறேன். நீயே சொல்லு, தொழிலாளிங்க இல்லைன்னா முதலாளிங்க எப்படி முதலாளியா இருக்க முடியும்? இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, தொழிலாளிங்க தானே முதுகெலும்பு. அவங்க நன்மையை நாம பார்க்கணும் இல்லையா? ஒத்துக்கிறேன். கம்யூனிசம் ஜிந்தாபாத், காம்ரேட் ஜிந்தாபாத், உழைக்கும் வர்க்கம் ஜிந்தாபாத். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. வெரி குட், நான் வாசிக்கிறதானே. தேங்க்யூ. பையன் பாட்டுக்கு தாளம் போட ஆரம்பிச்சிட்டீங்க, இது எங்க கொண்டு போய் விட போகுதோ? டேய், என்னடா சங்கீதம் இது? நீ பாட்டு டிங்க டிங்க வாசிக்கிற, அவர் பாட்டுக்கு டப்பு டப்புனு தட்டுறாரு, சகிக்கல. எது சகிக்கல? என்னையே தாளம் போட வச்சிருச்சுல. சங்கீதம்னா என்ன மாதிரி லாயர் கிளாஸுக்கும் பிடிக்கணும், லோயர் கிளாஸுக்கும் பிடிக்கணும், அதுதான் உண்மையான சங்கீதம், அதுதான் எங்க சித்தாந்தம். காம்ரேட் நீங்க வாசிங்க. வாங்க. வணக்கம் சார், நாங்க வினோத் இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றோம். வினோத் இண்டஸ்ட்ரீஸ் உங்க லேபர் பிரச்சனை தான் போன மாசமே செட்டில் பண்ணி கொடுத்துட்டேனே. நோனா, அது இல்ல சார், எங்க ஆபீஸ் ரிக்ரியேஷன் கிளப் சம்பந்தமா பேச வந்திருக்கோம். ரிக்ரியேஷன் கிளப்பா? ஆமாங்க. வாங்க உட்காருங்க. போன வாரம் ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல தம்பியோட ப்ரோக்ராம் கேட்டோம். ரொம்ப பிரமாதம் சார், அப்பவே எங்க கிளப் ஃபங்க்ஷனுக்கும் தம்பியோட ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? அப்ப நான் அவனை கூப்பிடுறேன், நீங்க அவங்ககிட்டயே பேசிக்கங்க. மனோ. அப்புறம் சார், சாதாரணமா கல்யாண கச்சேரிக்கு விமர்சனமே வராது, ஆனா அந்த கச்சேரியை கேட்ட ஒரு ரசிகர் பணம் செலவு பண்ணி வாழ்த்து செய்தியை கொடுத்துருக்காரு பாருங்களேன். அன்புள்ள மனோகர், முறுக்கு இருக்கிற அளவுக்கு சரக்கும் இருக்கிறது, சரக்கு இல்லாமல் தான் சலசலப்பு செய்யக்கூடாது. ஆடுங்கள் பாடுங்கள், ஆடை அவிழ்ப்பு வேண்டாம், ஆடை அவிழ்ப்பு. மேலும் வளர வாழ்த்துக்கள். ஒரு அபிமானி. யாருப்பா அந்த அபிமானி? யார இருக்கும்? எடிட்டர் சார், ஓகே தானே? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே தான். என்ன, நீங்க இழுக்கிறத பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதே. எல்லாம் கரெக்டா தான் வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா என்னுடைய ஃபீலிங் என்னன்னா, நீங்க காதல் கதை எடுக்கிறதுல பேர் போனவர், நீங்க போய் இப்படி ஒரு மர்ம கதை எடுக்கணுமானுதான் கிட்டண்ணா. நீங்க இத மர்ம கதைன்னு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். கதாநாயகி கதாநாயகனை உயிருக்கு நேசிக்கிறான், சந்தர்ப்பத்தால கதாநாயகன் கதாநாயகி கொண்டு விடுறான். அவ செத்தவர்கள் கூட இவனையே சுத்தி சுத்தி வர்றா. She is dead, but not her love. மணி அஞ்சாயிடுச்சே, என் டாட்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விட்டு வந்திருக்கேன். யாரு? ரேவதியா? அவளே தான், அவளை போய் பிக்கப் பண்ணிக்கணும். ஆமா கிட்டண்டா, மத்த ரீல்ஸ் எல்லாம் எப்ப ரெடி ஆகும்? நாலு நாளா எனக்கு ரெடி பண்ணிடுறேன். அந்த சீப்பெடுங்க.
என்ன விலை? 4.5 ரூபாய். இத எடுத்துக்கறேன். ரெண்டே காலும் சேர்ந்தான் 4.5. எப்படி சொல்ல முடியுமா? எப்படி உன்னோட ரெண்டு காலும் என்னோட ரெண்டு காலும் சேர்ந்தா 4.5? ஒரு பினாக்க பிரஷ். ரேவதி, இந்த பிரஷால விளக்க முடியாத பல் என்ன பல் தெரியாது? சப்பல். என்னது எல்லா ஜோக்குக்கும் நான் தான் சிரிக்கணுமா? நீ சிரிக்க மாட்டியா? அந்த அலாம் டைப்பிஸ் எடுங்க. என்ன விலை? 150. உலகத்திலேயே ரொம்ப அழுக்கானது எது தெரியுமா? இந்த கடிகாரம். எப்படி சொல்ல, 24 மணி நேரமும் வேலை செய்து ஆனா குளிக்கிறதே இல்ல. இதுக்கும் பில் போட்டுங்க. ரேவதி, உலகத்திலேயே ஒரு கடை போலாம். ஹாய் டாட். என்ன ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சதா? ஆயிடுச்சு டாடி. ஆச்சு. என்னம்மா கடையே காலி பண்ணிட்டு போட்டிருக்க? காலி பண்ணிட்டே வந்திருப்பேன், அதுக்குள்ள அங்க நிக்க முடியல, பயங்கர தலைவலி. முதலே சொல்லியிருந்தா மாத்திரை வாங்கி கொடுத்துருப்பேன். ஷடா. ரேவதி, ரேவதி, எனக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட. சாக்லேட்லா? சின்ன பண்ணிக்கிட்ட சாப்பிடணும். அப்ப எனக்கு கூட. என்ன டாடி? ரேவதி, 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 அங்கிளுக்கு இது தெரியுதானே? கேட்டு பாப்பா. அங்கிள், உடைக்க முடியாத கல் எது? உடைக்க முடியாத கல்லா? எனக்கு தெரியாதப்பா. டிக்கல். பிரகாஷ், இதுக்கெல்லாம் அரை டிக்கெட் கொடுக்க மாட்டாங்கம்மா. அதனால என்ன, உனக்கு முழு டிக்கெட்டே வாங்கிடுவோம். வா, டிக்கெட் கொடுக்கறவன தெரிஞ்சு வந்தா. குட் ஈவினிங் எவ்ரிபடி. மனோ மியூசியனோ உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த இனிமையான மாலை நேரத்தில் எங்களது இசை நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. அண்ட் ஹியர் வி கோ. ரெடி? 1, 2, 3, 4. அச்சோ, நம்மாடு சொல்றேன். ஓகே ஓகே, கம் ஆன் ரெடி. 1, 2, 3, 4. நானோ கண் பார்த்தேன்.
என்ன கூத்து அதிசயமோ, இளநீர் காய்க்கும் கொடிதுவோ, பருவம் அடைந்தால் ஒரு பஞ்சம் இல்லை, அடடா பிரம்மன் அவன் கஞ்சன் இல்லை, நீயே அழகின் எல்லை. எல்லாருக்கும் சைன் பண்றேன். இந்தாங்க பிடிங்க, நீங்க கொடுங்க. வெயிட் வெயிட், டோன்ட் வரி, நான் சைன் பண்றேன். கொடுங்க, இந்தாங்க. வெயிட், கரிஸ் நோட்ல சைன் பண்ண மாட்டேன். நோ நோ, ஓகே, சி யூ. உங்க அறிவுரைக்கு ரொம்ப நன்றிங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் தெரியுமா? முன்னெல்லாம் கோபம் தான். கொஞ்சம் இருங்க. என்ன அலாரம் டைம் பிசா? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்ல கோபத்துல தூக்கி எறிஞ்ச பனியன் என் மேலதான் விழுந்தது? உங்க மேல விழுந்ததா? பனியனை நான் தூக்கி எறிஞ்சதுக்கு பதிலா பனியன் என்ன தூக்கி எறிஞ்சிருக்கலாம்? என் பேர் ரேவதி. நல்ல பேரு. இவரே அத்தை பையன், பேரு பிரகாஷ். ஹலோ, ஹவ் டு யூ டு? இவரும் டான்சர் தான். அற்புதமான டான்சர். வாவ், என்ன ஒரே அடியா புகழாதீங்க. நான் என்ன சொன்னேன்? ஓகே, வரோம். ரேவதி, யூ ஆர் ரைட், உங்க பேர் ரேவதி தான். செக்அப் பண்ணிக்கிட்டேன். செக்அப் பண்ணிக்கிட்டீங்களா? ஏதேது என்னோட டெலிஃபோன் நம்பர் 720-11 சொன்னா நடுராத்திரில போன் பண்ணி செக்அப் பண்ணுவீங்க போல இருக்கே. நல்ல வேலை நீ போன் நம்பர் சொல்லல, அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம். 7201.
இந்த பாரியா இனிமே போட்டோவெல்லாம் பார்த்து ஹீரோவை தேடி பிடிக்க முடியாது. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் ஹீரோ பிடிக்கணும். இல்ல ஏதாவது கழுத, குதிரை, யானை, புலிய போட்டு படத்தை எடுத்து முடிக்க வேண்டியதுதான். ஏன்பா இப்படி சலிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஹீரோ தானே வேணும்? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டே நெய் கலையறீங்களே, பேசாம. ஐயோ, நான் சினிமாலாம் நடிக்க மாட்டேன்பா. ரொம்ப கம்பல் பண்ணா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவங்க ஒன்னும் தெருக்கூத்துக்கு ஆள் தேடல, சினிமாவுக்கு ஹீரோ தேடுறாங்க. ஏன்பா பேசாம அந்த மனோகரே போட்டுங்களே. யாரு அந்த கேபரே பையனியா? கோவம் வந்தாதான் அவர் கேபரே பையன். ஈவன் தன் இஸ் எ குட் சாய்ஸ் யூ நோ. நல்ல பர்சனாலிட்டி, கலையான முகம், நல்ல பிசிக். என்ன பையன் கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ண வேண்டி வரும். ஷட் அப். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது மைனஸ் பாயிண்ட் இல்ல. பையன் என்ன துருதுருன்னு இருக்கான் தெரியுமா? டான்ஸ் பிச்சு உதறான் டாடி, சிம்பிளி ஃபேண்டாஸ்டிக். ஐயோ கிழிச்சான். என்ன மாதிரி அவனால டான்ஸ் ஆட முடியுமா? என் கால் தூசுக்கு சமானம். இதான் சமீபத்துல நீங்க அடிச்ச பெஸ்ட் ஜோக். மணி அடிக்கிட்டு பாத்தீங்களா? ஹலோ ரேவதி, ஹியர். நான் மனோகர் பேசுறேன். மனோ, ஒன் மினிட், லைனை கட் பண்ணிடாதீங்க. நான் வெயிட் பண்றேன். ஏய் ரேவதி, டிஃபனை பாதியில வச்சுட்டு எங்கடி போற? போன பாதியிலே வச்சுட்டேன், வரேம்மா. கம் ஆன் சொல்லுங்க, என்ன விஷயம்? விஷயம் வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம்? அப்புறம் என்ன, நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லவா? அப்ப நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என் டெலிபோன் நம்பரை செக் பண்ணிக்கவா? அதே அதே. செக் பண்ணியாச்சுல? அப்ப வெச்சிடுறேன். ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாளே. இருந்தது ஒரே ஒரு செல்லாத எட்டனா. ஹலோ 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 ஹலோ. போன் இன்னும் வைக்கலையா? இன்னும் விஷயம் இருக்கேன். அப்ப விஷயத்த சொல்ல வேண்டியதுதானே? எங்க உங்களை எப்ப பாக்கலாம்? என்ன பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? எங்க சினிமா டைரக்டர் பொண்ணுங்கிறதுக்காக சினிமா நடிகை மாதிரியே பேசுறீங்களே. இந்த வருஷம் பூரா கால் ஷீட் இல்லையா? இப்பதான் ஸ்டடி லீவ் ஆச்சு. அதான் ஊட்டிக்கு போறேன். எங்க அப்பா ஷூட்டிங் போறாரு, என்ன படிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. படிக்கிறதுக்கு போறீங்களா? ஒழுங்கா படிப்பீங்களா? என்ன அப்படி ஒரு கேள்வி? இல்ல நடுநடுல என் ஞாபகம் உங்களுக்கு வந்துருமே, அதான் கேட்டேன். ஆஹா, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? பின்ன வராதா? நீங்க தான் என் அபிமானியாச்ச. எங்க இப்ப நாம போன வச்சிடறதா மரியாதை? எவனோ ஒரு அறிவு கட்ட மடைய ஒட்டி கேக்குறான். உண்மைதான். Come on, get ready for the take. Come on. என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க அந்த ஹீரோயினை? புதுசா ஒரு பொண்ணு போடக்கூடாது. குடி, நானே ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், டைரக்ட் விட மாட்டேங்கிறான். இதுல நீ வேற. ரெடி சார். ரெடி ரெடி சார். கிளாப் இன். ரோல் சவுண்ட். ரன்னிங். 12x6 டேக் 1. ஆக்சன். என்னால் நம்பவே முடியல கவிதா, என்ன உண்மையாவதான் காதலிக்கிறியா? பொய்யா காதலிக்க வேண்டிய அவசியம்? நான் உங்களுடைய மேல் அதிகாரி, என்ன வசப்படுத்தணும் நீ நினைக்கலாம் இல்லையா? நான் அப்படி நினைச்சிருந்தா என் உடம்பத்தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பேன். என் மனசே இல்ல கவிதா. நீ என்ன காதலிக்கிறதுக்கு காரணமே இல்ல. உன்னுடைய சின்ன சின்ன தவறுகள்லாம் கூட ஆபீஸ்ல உன்னை நான் அவமானப்படுத்திருக்கேன். நாத்திரப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க முடியல. இந்த ஒரு தடவை என்னுடைய உரிமை மீறி கூட நான் உன்னை அரைஞ்சிறேன். நோனோ, தப்பா சொல்றீங்க. உரிமை இருக்கிறதுனால தான் அரைஞ்சீங்க. கவிதா, ஐ லவ் யூ. ரியலி ஐ லவ் யூ. என்ன சொல்றா? உன்னை
சார், இந்த டேக் ஓகே தானே? என்ன சார் நீங்க இன்னொரு டேக் எடுத்தா இன்னொரு வாட்டி கட்டிப்பிடிக்கலாம்ல? நல்ல இடம் நல்ல இடம் சார், இன்னொரு டேக் சார். அம்மா நீ ரெடியா? நான் புஷ் நகருக்கு நல்லா கட்டிப்பிடிச்சேன். கிளாப் நம்பர் டேக். மெட்ராஸ்ல பயங்கர வெயில், நீங்க இல்லாம அதான் வந்துட்டு. பயங்கர ஐஸ். சூடா ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஆர்டர் பண்ணிட்டுமா? பேச்சமா தாதிங்க, சொல்லுங்க நிஜமா எதுக்கு வந்திருக்கீங்க? நிஜமா உங்களை பார்க்கட்டா? என்ன பார்த்து பார்த்து பேசணும்னு? என்ன பேசணும்? எவ்வளவோ விஷயங்கள், நாட்டு நடப்ப பத்தி, பாகிஸ்தான் எல்லை தகராத பத்தி, ராகேஷ் சர்மா ராக்கெட்ல போனதை பத்தி, சமீபத்துல நடந்த இடைத்தேர்தலை பத்தி கூட. ஐய, ஒரு சின்ன வயசு பையனும் ஒரு சின்ன வயசு பொண்ணும் சந்திச்சா இதை பத்தி தான் பேசுவாங்களா? அப்போ சின்ன வயசு பையனோ சின்ன வயசு பொண்ணும் சந்திச்சா எதை பத்தி பேசுவாங்க? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசுவோமா? உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது நீங்க தான். எப்ப வந்தீங்க? அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் ஆச்சா? அரை மணி நேரமா மெனு கார்டு பின்னாடி தானா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, ஐட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஐட்டமா? என்ன ஐட்டா? என்ன ஐட்டா? இந்த ஹோட்டல்ல எந்த ஐட்டம் நல்லா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். வேற ஸ்பெஷல் ஆப்பிள் ஜூஸ் இல்ல, ஸ்பெஷல் இவருக்கு ஒண்ணு. ரேவதி, உனக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்காது இல்ல? உனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ். வேற ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ். இவங்களுக்கு இவங்களுக்கு. நீங்க எதுவும் சாப்பிடலையா? நான் இந்த வேலையா இருக்கும் போதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. குடிங்க சார். எனக்கும் ஆப்பிள் ஜூஸ். ரேவதி, அது உனக்கு இல்ல, உனக்கு ஆரஞ்சு ஜூஸ். பரவாயில்ல பரவாயில்லையா? நீங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. இவருக்கா? இது எனக்கு, இது எனக்கு. ஆப்பிள் ஜூஸ் கொஞ்சம் கசப்பா இருக்கே. ஹோட்டல் ஆப்பிள் ஜூஸ் அப்படிதான் இருக்கும், சாப்பிடு. வேற இன்னொரு ஆப்பிள் ஜூஸ், டபுள் ஸ்ட்ராங். இவருக்கு இவருக்கு. ஐயோ, கசப்பா நல்லா இருக்கு. குடிங்க சார். எப்படி மனு? மனு இப்ப எப்படி இருக்க? சொர்க்கத்துக்கு போற மாதிரி. ஓகே ஓகே. இல்ல, நானும் டிக்கெட் வாங்கிருக்கேன், போலாமா? ரவி, தேங்க் யூ பிரகாஷ். தேங்க் யூ. வேற ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ஸ்ட்ராங்கா எனக்கு. Thank you.
கல கலரா தெரியுது கண்ணு, கல உலகம் தெரியுது முன்னே, வெறும் உடம்பு நடக்கிறதா, இடுப்புக்கு மேல் இருக்கிறதா, தேனே பாடுவது நீயா நானா, கண்ணே கல கலரா தெரியுது கண்ணு, கல உலகம் தெரியுது முன்னே, வெறும் உடம்பு நடக்கிறதா, இடுப்புக்கு மேல் இருக்கிறதா, தேனே பாடுவது நீயா நானா. நான் உன்னை மெட்ராஸ்ல லவ் பண்ண ஆரம்பிச்சேன்.
மனோகர் கவனிக்கவும், சென்னையிலிருந்து புறப்பட்ட காதல் எக்ஸ்பிரஸ் 48 மணி நேரம் தாமதமாக ஊட்டி வந்து சேர்ந்தது. காதல் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்த்தியே வரல, அவுட்டர்லயே நிக்குது. தள்ளி நின்னு காதலிச்சாதான் காதல் காதலாவே இருக்கும். இடவெளி குறைஞ்சிட்டா காதல் கசமுசாவாயிடும். எனக்கு கசமுசானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வேற ஆள பாருங்க. ரேவதி, ஹே, தேங்க் யூ, ஐ லவ் யூ. என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல? உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ண? நான் இயற்கை காட்சிகளை தான படம் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுல கல்யாண ஏற்பாடு செய்திருக்காங்கன்னு நீ சொல்ற, அத கேட்ட உடனே உனக்கு அதிர்ச்சி, பயங்கர அதிர்ச்சி. அதிர்ச்சியாதா அங்கிள்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களே சொல்ல போறாங்க எல்லாரும். வாங்க இங்க, வாங்க இங்க. என்னப்பா? தேங்க்யூ. ஐயோ ஐயோ அங்கிள். என்னடா, ஏண்டா பதற? என்ன விஷயம்? நான் என்னன்னு சொல்லுவேன். சொல்லேண்டா. எப்படி சொல்லுவேன்? நான் சொன்னா உங்களுக்கு மூக்கு மேல கோபம் வரும், ரத்த கொதிப்பு வரும், கை காலெல்லாம் நடுங்கும், ஆத்திரத்துல போய் வெட்டி போட்டாலும் போட்டுவீங்க. நீ விஷயத்த சொல்லலன்னா தான் இதெல்லாம் நடக்கும். பொறுமையை சோதிக்காத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அங்கிள், நீங்க ரேவதியே இங்க இருக்கா கூட்டு வந்திருக்கீங்க? என்னடா புதிர் போடுற? எதுக்காக கூட்டு வந்திருக்கீங்க? படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கு தானே? ஆனா படிக்கலையே. அந்த கேப்ரிய பையனோட உம்மானம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியா? அப்படியேதான். இப்ப உங்களுக்கு கோபம், நடுக்கம், ரத்த கொதிப்பு எல்லாம் வருது இல்ல? வருது வருது. இப்படியே போயிடுவோமா? எங்க உங்க போங்க. என்ன பிரமாதமா இருக்கு? வண்டர்ஃபுல். நம்ம லூட் அடிக்கிறான்னு சொன்னேன், பய பிச்சு உதறானே. ஜாய் குட், ஜாய் குட். ரொம்ப பிரமாதம் தம்பி, அப்படியே அசத்திட்ட. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீ ஸ்கேட் பண்றத என் படத்துல வச்சுக்கலாம்னு பாரு. என்ன சொல்ற? கேமரா எங்க சார்? Thank you.
Thank you, sir. Thank you. Congratulations and thank you very much. இன்னைக்கு எங்க ஷூட்டிங் முடிஞ்சு போகுது. சாயங்காலம் ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கோம். அதுல நீ கட்டாயம் வந்து கலந்துக்கற. மறுத்துடாத, இது எங்க திருப்திக்காக. என்ன? ஓகே. உங்க அப்பா எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை ரவி. அதுக்கு தான் சொல்றேன். உங்க மேல அவர் மரியாதை வச்சிருக்கும் போதே நம்ம காதல மரியாதை அவர்கிட்ட சொல்றது தான் மரியாதை. என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லி இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கெடுத்துக்கணுமா? ஹாய் ஹாய் பிரகாஷ். என்னம்மா? அப்பா, எங்க உன் ஃப்ரெண்ட்? நிச்சயமா வந்துருவாருப்பா. இதுவரைக்கும் வர காணுமே,
ஒருவேளை வர வழியில ஏதாவது ஆயிருக்குமோ? என்ன ஆயிருக்கும்? வர வழியில டிராபிக் கான்ஸ்டபிள் ஒழுங்கா சிக்னல் காட்டலேன்னு கோவத்துல துடி எல்லாம் அவுத்து போட்டுட்டு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு அப்போ பாரு. போகும்போது பாத்து போக கூடாதா? பலமாடிப்பட்டிருக்கு போல இருக்கு. ஏன்பா ரொம்ப வலிக்குதா? ஏ ராஜா, இங்கிருந்து போகும்போது நல்லா தானே பாப்போனேன், எப்படி பாட்டி அடிபட்டுச்சு சொல்லுப்பா, சொல்லுப்பா. சுந்தரி, ஏன் இப்படி கத்தி கலாட்டா பண்ற? வா இப்படி, வா இப்படி. ஏன் காயம்பட்டது, எப்படி காயம்பட்டதுங்கிறத சொல்லலாம்னு அவன் சொல்லியிருக்க மாட்டான். நம்ம கிட்டே மறைக்கிறான்னா அதுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். மத்தவங்க ரகசியங்களை மறைக்கணும். இப்படி அவனை கேள்வி கேட்டு தொந்தரவு பண்றது பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள கதவை உடச்சுக்கிட்டு நுழையிற மாதிரி. அது சட்டப்படி தப்புன்னு உனக்கு தெரியாது? தப்புதாங்க. அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னங்க, குழந்தை ஏதாவது சாப்பிடறானு கேட்க போறேன், அது சட்டப்படி தப்பு இல்லைங்களே? அவர் என்ன உண்மையிலேயே காதலிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அப்பா கிட்ட நம்ம காதலை தெரியப்படுத்த இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லியும் பார்ட்டிக்கு வராம இருந்திருப்பாரா? அப்போ ஊட்டியில கொஞ்ச நாள் என்னோட உல்லாசமா பொழுது போக்கிட்டு போத்தான் வந்தாரா? இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து பேர் வழிகிட்ட போய் என் மனச பறி கொடுத்துட்டேனே. எனக்கு ஆமாங்க காமரேட், உங்க காதலுக்கும் இந்த கால்கட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? உண்டு. நான் அவளை காதலிக்கிறது அவளுடைய முறப்ப எனக்கு பிடிக்கல, என்னோட மோதனம். அப்புறம் அப்புறம் என்ன, இவன் காலை உடைச்சிட்டான். சனியனே, சனியனே. அவங்கதான் ஜெயிப்பாங்க. அந்த கேமரா பையனை மனசுல வச்சு சொல்றியா? அம்மா, அவனால இப்போ பாண்டி தான் ஆட முடியும், டிஸ்கோ எல்லாம் ஆட முடியாது. நான் தான் ஊட்டியிலே அவன் கால ஒடிச்சு அனுப்பிச்சிட்டேனே. ரேவதி, என்ன பண்றது? இனிமே நான் தான் டிஸ்கோ கிங்.
அங்கிள் அந்த டிஸ்கோ காம்படிஷன் படமாக்க போறார். ஊரே என்ன பத்தி பேச போகுது. யாரு? என் பேர் ரேவதி. நீ தான் அந்த சினிமா காரன் பண்ண? நான் மனோகரை பார்க்கணும். இல்லையே, அவன் வெளியே போயிருக்கான். சுந்தரி, மனோ காபி கேட்டுக்கிட்டு இருக்கான், கொண்டு போய் கொடு. சார், இத மனோகர்கிட்ட கொடுத்துடுறீங்களா? ரேவதி கொடுத்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஓஹோ, நீ தான் ரேவதியா? மனோ உள்ளதான் இருக்கான், நீயே போய் கொடுத்துரு. என்னை பொறுத்த வரைக்கும் மனோகர் வெளியே போயிருக்காரு, எப்ப திரும்பி வருவார்னு சொல்ல முடியாது. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். நில்லுமா சுந்தரி, என்ன இதெல்லாம்? தெரியாம சொல்லிட்டமா, என்ன மன்னிச்சுக்க. போய் பாரு, இந்த ரூம்ல தான் இருக்கான். ரேவதி! மனோ! மனோ! இந்த மாதிரி அடிபட்டிருக்க? ஒண்ணும் இல்ல, பயங்கரமா இருக்கு. ஒண்ணு இல்லன்னு சொல்றல. இங்க பாருமா, இங்க பாருடா. அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்துட்டு இருந்தல, அப்ப கழுத்து அடிக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஐ அம் ஆல் ரைட். அன்னைக்கு என் மேல ஒரே கோபமா இருந்தியா? இல்லவே இல்ல. போய் சொல்ற, முக்கியமான நேரத்துல பையன் கைய குடுத்துட்டான்னு மனசுக்குள்ளேயே திட்டு இருந்திருப்பல. நான் திட்டுறேன்? எனக்கு தெரியாதா என் மனோ பத்தி? ஆமா, உங்க கால் எப்ப குணமாகும்? இன்னொரு மாசம் ஆகும். அப்ப டிஸ்கோ காம்படிஷன் மறந்துட வேண்டியதா? நோ, நீங்க கலந்துக்கணும். எப்படி முடியும், எனக்கு தான் கால் சரியில்லையே. என்னங்க நீங்க, பிரகாஷ் ஒரேடியா பீத்திக்கிட்டான், அவன் தான் ஜெயிப்பான்னு. அவன் மட்டும் ஜெயிச்சா அவனே கல்யாணம் பண்ணிக்க ப்ராமிஸ் பண்ணிட்டேனே. பிரகாஷ் ஜெயிச்சிடுவானா? அது எப்படி ஜெயிச்சிடுவான்? விட்டுடுவானா? ஒரு பொய் எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? பொய் சொன்னியா? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்தோ ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், I appear before you on a special request. It gives me great pleasure to introduce the two finalists of the 1984 disco competition. Mr. Manohar, young, 22, and a student. And Mr. Prakash, 26, but not so young and unemployed. You see, the famous love story filmmaker Mr. Vishwanath at the camera there is specially shooting this competition. By the way, he's also my father. As always, there'll be plenty of rub-a-dub-dub and more dance. So, good luck to the winner. And now let's see who wins. பாடும் இளமையே, அழகையே,
அது வசந்த காலம், பூமியில் புதிய கோலம், சந்தன மரங்கள் தோறும் மன்மத குயில்கள் பாடும். வானத்தில் பறக்க வேண்டும், ஆயுதம் திறக்க வேண்டும், பருவமே படை சிறைகளை உடை, இது கண்ணன் சொல்லாத கீதை, மின்னலை பிடிக்க வேண்டும், வேகத்தை உடுத்த வேண்டும், வானத்தில் பறக்க வேண்டும், ஆயுதம் திறக்க வேண்டும். வசந்த காலம், பூமியில் புதிய தோறும் சந்தன மரங்கள் தோறும் மன்மத குயில்கள் பாடும். நடுவர்களின் தீர்ப்பு படி இந்த டிஸ்கோ போட்டியில் வெற்றி பெற்றவர் மிஸ்டர் மனோகர். ஒரே செகண்ட்ல என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் பப்ளிக்ல ஏலம் போட்டியடி. உனக்கு புத்தி கட்டி போச்சா? ஒரே பொண்ணு ஓவரா செல்லம் குடுத்தீங்க. நான் தான் கண்டிக்கிறேன்ல, நீ சும்மா இரு. மத்தவங்க மாதிரி என் பொண்ணை கட்டுப்பிட்டியா வளர்க்க கூடாதுன்னு அவளை சுதந்திரமா விட்டு வச்சிருந்தேன். அதுக்காக இப்படியா கூத்தடிக்கிறது? 10,000 பேர் மத்தியில அவனை கட்டிப்பிடிச்சு உட்காது இந்த மாதிரி ஒரு சீனை என் சினிமா கூட நான் கற்பனை பண்ணதில்ல. அதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுதாங்கு. எனப் ஆஃப் திஸ் நான்சென்ஸ். இதுக்கு மேல நான் உன்னை சுதந்திரமா விட்டு வைக்க போறது இல்லை. யாராவது கூடவே இருப்பாங்க. இனிமே நான் உன்னை காலேஜ் கூட அனுப்ப போறது இல்லை. பிரகாஷ், அவளை கொண்டு போய் ரூம்ல போட்டு வைடா. நான் மனோகர் பேசுறேன் சார், ரேவதி இல்லையா? ஹலோ 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 சி 720 1. ராங் நம்பர். ஹலோ, thank you.
சொல்லுங்க டைரக்டர் சார், என்ன மாதிரி பாட்டு, எந்த மாதிரி சூழ்நிலை வருது? வைரமுத்து சார், சிச்சுவேஷன் இதுதான். காதலனும் காதலையும் பிரிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சந்திக்க முடியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுடைய துயரமான நிலைமையை விளக்க ஒரு மாண்டேஜ் சாங். வழக்கமான சோக பாடலா இருக்கூடாது சார், காதலுடைய பெருமையை விளக்குற மாதிரி இருக்கணும். காதலுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி இருக்கணும். மொத்தத்துல சார், நாட்டில் உள்ள எல்லா காதலர்களும் பாடுற மாதிரி இருக்கணும். ஓஹோ, காதலுக்காக வழக்காடுற பாட்டு. அப்போ காதலர்களின் தேசிய கீதமா இருக்கணும்னு சொல்றீங்க சார்? தேசிய கீதம்னா அவங்க எழுந்து போட போறாங்க சார். ஐயோ, தேசிய கீதத்துக்கு எழுந்து நிக்கணும், போக கூடாது. நம்ம பாட்டுக்கு அப்படித்தான். என்ன சார்? சரி, ஆல்ரெடி ஒரு டியூனை ஓகே பண்ணி வச்சிருக்கோம். எங்க சொந்த பாட்டுக்கு வரீங்களா இல்ல உங்க சொந்த பாட்டா தரீங்களா? நீங்க சந்தமா கொடுத்தாலும் நான் சொந்தமா தான் தர போறேன். சந்தமே கொடுங்களே. கேளுங்க, வாசிப்பா. வாசிக்கப்பா, உங்களுக்கு பேட்டா உண்டு, ஏன் ஓடுறீங்க? வாசி. எனக்கு வார்த்தை போடுறது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் நினைக்கிறேன். என்ன வார்த்தை? காதலே வாழ்கவே. அப்படி ஆரம்பிக்கலாம். காதலே வாழ்கவே. That's what I want. Thank you, sir. காதலே வாழ்கவே. தானனா தனனா தனனா. ஆயிரம் காலம் வாழும் உறவே. பாடி பாருங்க. ஆயிரம் காலம் வாழும் உறவே. காதலே வாழ்கவே. ஆயிரம் காலம் வாழும் உறவே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதோ வந்துடுறேன். சுத்திட்டு வீட்டுக்கே வந்து என் பொண்ண பாக்குற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருந்துச்சா? போடா வெளியில ராஸ்கல், போடா போடா. காதலே வாழ்கவே. ஆயிரம் காலம் வாழும் உறவே. சிறை கடந்து சிறகடிப்போம் அன்பே. கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க சார், ரிவர்ஸ் வாங்க. தமாச்சல்ல இல்ல, இதுல ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. வாழ்க்கையில இந்த மூவியோட மாதிரி ரிவர்ஸ்ல போகக்கூடிய வசதி இருந்தா திரும்பவும் தொடங்கின இடத்துக்கே போயிடலாம். இல்ல கண்ணா பின்னா எதையாவது உளராம வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. நான் ஏதோ புலம்பிட்டு இருக்கேன், உங்களுக்கே எரிச்சல் வருது. நடந்துக்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக எங்க காதலுக்கு குறுக்கி நிக்கிறீங்க? மனவர் உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா. அப்படி என்ன குறை இருக்கு அவர்கிட்ட? எனக்கு அவனை பிடிக்கல, அவ்வளவுதான். அவரை பிடிக்காதா, சினிமாக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாராம். தொழில் வேற, சொந்த வாழ்க்கைங்கிறது வேற. சாரி, இது உங்க வாழ்க்கை இல்ல, என் வாழ்க்கை. நான் தானே அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, பாரதியார் சொன்ன மாதிரி ஊர்ல சினிமால காதல்லாம் ஒத்துக்குவீங்க, சொந்த வீட்டுல ஒத்துக்க மாட்டீங்க. அதிக பிரச்சனை பேசாத அகல்யா. ஆனா நான் அவர் சம்மதம் இல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா ஒரு பெரிய மரண ஆச்சா அகல்யா? நான் பயப்பில்ல. நிலத்தை நீரை காற்ற கூட வெளிக்குள்ள அடைச்சிடலாம், ஆனா காதல் மட்டும் அடைக்க முடியாது.
நம்ம வாழ்ந்து காட்டுவோம் கோபி. வாழப்புற பேசுற மாதிரி இல்லையம்மா, சாகப்புற பேசுற மாதிரி இருக்கு. உங்க அப்பனை எடுத்துக்கிட்டு வந்து வாழ முடிவு பண்ணிட்ட பட்டி காட்டு பொண்ணு, நீ எப்படி பேசணும்? நிலத்த நீரை காத்த கூட வேலைக்குள்ள அடைச்சு வச்சுடலாம், ஆனா காதலை மட்டும் அடைச்சிக்க முடியாது கோபி. ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் நாம வாழ்ந்து காட்டணும். இப்படி பேசணும் உண்டம் உண்டம். நான் காதல் காவியம் எல்லாம் எடுக்கிறது இல்ல, காதல்களை சாதிக்க வேண்டியது. அப்புறம் இதுதான் பெரிய காதல் காவியம்னு பேசிக்கிறது. என்ன பொறுத்தவரையில நிஜ வாழ்க்கையில உள்ள காதலை தான் நான் பணம் எடுக்கிறேன். காதல்கள் சாகக்கூடாது, சேர்ந்து வாழணும். அண்டர்ஸ்டாண்ட்? வெல் டன் டைரக்டர் சார், பிச்சு உதறிட்டீங்க. உங்க டைரக்ஷன் விட உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம், நெஞ்ச தொட்டுட்டீங்க. ஏன் சார் இப்ப பேசுனீங்களே, இதுல ஒரு விஷயம் வாழ்க்கையில செஞ்சு கட்டிருப்பீங்க. வெள்ளப்படா ராஸ்கல். மரியாதையா பேசுங்க. இப்பதான் சொன்னீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் சாகக்கூடாது, சேர்ந்து வாழணும் இல்ல? அப்புறம் ஏன் சார் உங்க பொண்ணை வீட்டுல பூட்டி வச்சிருக்கீங்க? Why this bloody double standard? நீ அதை கேக்க bloody fool. நான் கேப்பேன், உங்களுக்கு காதல நம்பிக்கை இல்லையா? அப்ப காதல பத்தி பயங்கரமா ரீல் விடாதீங்க. வீட்டுல ஒரு மாதிரி நடந்துக்குவீங்க, நாட்டுல ஒரு மாதிரி நடந்துக்குவீங்க, என்னங்க இது? வாய் மூடியா இல்ல என்ன சார் பண்ணுவ? டேய் இவரை கவுஞ்ச பிடி விழுந்து சொல்லுங்கடா. ஏய் புரியுதா? டேய் போங்கடா. ஏய் சாரி புரியுதா? டேய் யோ டைரக்டர், உன் பொண்ணு அடையாம விட மாட்டேயோ, நீ வந்த பாரியாயோ. சாரி சார். யார் சார் இந்த பையன்? இந்த பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதாவது இதுவா? ஐயோ நீங்க அவ்வளவுதா? நில்லுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள? கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா போயிட்டு இருக்கேன். விஷயத்த சொல்லாம இப்படி சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? ஒண்ணும் தெரியாதவ நடிக்கிற நீ ராஸ்கல். கோர்ட்ல அவன் துக்கம் விசாரிக்கலாம். டைரக்டர் விஸ்வநாதனுடைய ஷூட்டிங்ல போய் உங்க பையன் கலாட்டா பண்ணிட்டானுமேனு என்ன திமிர்றா உனக்கு? அப்பா அங்க உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம இப்படி அனாலிசிமா கத்தாதீங்க. இன்னும் என்ன நடக்கணும்? நீ ஸ்டுடியோ பக்கம் போனியா இல்லையா? ஆமா. டைரக்டர் விஸ்வநாதன் கலாட்டா பண்ணியா இல்லையா? அதுக்கு காரணம் ஆயிரம் காரணம் இருக்கான்டா புடலங்க. காரணம் நீ செஞ்ச காரியத்துக்கு உன்ன நியூசன்ஸ் கேஸ்ல பிடிச்சு உள்ள தள்ளிருக்கலாம் தெரியுமா? நாலு தட்டு தட்டு தள்ளி இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. காபி காபி வேண்டா, ஒரு இது வேண்டா. போ. என்னங்க இது? சொல்லுடா சொல்லுடா, என்னைக்காக நான் உன் விஷயத்துல தலையிட்டு இருக்கேனா? நீ ஊரை சுத்துற விஷயத்திலயோ கச்சேரி பண்ற விஷயத்திலயோ நான் தலையிட்டு இருக்கேனா? நீ என்ன செய்யற ஏசுன்னு பயத்திருந்து கேட்டிருப்பேன். ஒரு தடவை பேசுறான் தோளுக்கு மிஞ்சி, நான் தோழனு விட்டு வச்சா என்னையே அவமானப்படுத்த அளவுக்கு வந்துட்டியா? ஏற்கனவே என்ன பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கான் சேப்பு சட்டக்காரன். இப்போ ஒரு ரவுடி பையலுக்கு அப்பன் தெரிஞ்சா போதும், ஏகப்பட்ட பெருமை. ஒரு பயம் வரமாட்டா என்கிட்ட. இல்ல இவன் இந்த இந்த இவன் எனக்கு உயிரோடையே கொல்லி வைக்க போறான். ஆமா பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாம. இப்ப என்ன நடந்து போச்சு? இப்படி குதிக்கிறீங்க? உண்மைதான் தெரியுமா உங்களுக்கு? ஒரே அடியா ஆடுறீங்களே. ஷோ குறுக்க பேசக்கூடாது. இப்ப நான் பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்படி என்ன பெரிய ஏகத்தரப்பட்டன? என் விட்டியார் முறத்தவர் நடந்துகிட்டானா இல்ல எவ்வளவு கெடுத்துட்டானா? ஒரு பொண்ண காதலிக்கிறேன் அது பெரிய குத்தமா? காதலிக்கிறது குத்தன்னு எந்த சட்டம் சொல்லுது? இப்பிக்கோவா கீப்பிக்கோவா சொல்லுங்க பாபா. இதே கேள்வி அந்த ஆள் கிட்ட கேட்கத்தான் நான் ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. அவன் எடுக்கிற சினிமாவை மட்டும் காதல புனிதமா காட்டுறான். சொந்த வாழ்க்கையில அதை கேவலமா நினைக்கிறான். அவன் பொண்ணு என்ன காதலிக்கிறான்னு அவளை வீட்டை புட்டிச்சுட்டான். எனக்கு கோவம் வருமா வராதா? நீ பண்ற நியாயமான அவனை பார்த்து சத்தம் போட்டேன். அவனோட ஜாதக பசங்க என்ன தடுத்தாங்க, ஒரு சின்ன கலாட் ஆகி போச்சு. வக்கீலா இருக்கீங்க, இதையெல்லாம் விசாரிக்காம நீங்க பா தீர்ப்பு சொல்லிட்டீங்களே. ராஜ்கல் ரவுடின்னு பட்ட வேற வர வர உங்களுக்கு வயசாய் போயிடுச்சு. அம்மா காஃபி கொடுமா, குடிங்க. ஏம்பா ரொம்ப சத்தம் போட்டுனோ? யூ ராஜ்கல் சாரிப்பா. Thank you.
இந்தடி வர வர உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சு. நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிற. நீங்க சொல்றது நான் என்ன கேக்குறோம்? நான் புருஷன். எதுக்கு புருஷன்? ராத்திரிக்கு மட்டும்தான். காலையில எந்திரிச்சா பேயா ஆட ஆரம்பிச்சிருவீங்க. நில்லு நான் நிக்கணும், உட்காரணும் உட்காரணும். நீங்க ஆட்டி வைக்கிறபடியில ஆடுறதுக்கு நான் என்ன உங்க வீட்டு பூனை குட்டியா இல்ல நாய்க்குட்டியா? அதை விட கேவலம் என் பொண்டாட்டி. அந்த கால எல்லாம் மலையேறி போச்சு சாமி. இப்ப பொம்பளைக்கு சொல்றபடி ஆம்பளைங்க கேட்கணும். வெளியிலேயே சொல்றத கவுந்தரிச்சு சிரிப்பாங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, எங்க அம்மா வீடு வந்துருச்சு, நான் இறங்கிக்கிறேன். டிரைவர் வண்டி நிறுத்தாத, எங்க அம்மா வீடு இன்னும் வரல. எங்க அம்மா வீட்டுக்கு நான் போய்தான் தீருவேன். நீங்க யாரு என்ன தடுக்கிறதுக்கு? டிரைவர் என்ன கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். அடிச்சா பல்லுகளை உடஞ்சிரும். உங்களை சார் இவள ஏய் நீ தலைகிறா நீ நல்லா சரி உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. நான் போவேன். போகறது நான் போவேன். அடி போகறது நான் போவேன் 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 போய்தான் தீருவேன். அனுபவப்பட்டவங்க சொல்றீங்க உங்க வார்த்தையை மதிக்கணும் அதுக்காகவே இவளை உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் வாடி மிரட்டாத கண்ணு, பாசத்தை வளர்த்துன்னு போ. சரிங்க வாடி. இதுங்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படி வந்துருவான் ரோஷக்கார? நான் டைரக்டர் விஸ்வநாத் பேசுறேன். ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மனோகரங்கிற ஒரு ரவுடி பையன் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் டாக்டர் எழுத்திட்டு போயிட்டான் சார். நோ சார், என்னால அவரை தடுக்கவே முடியல. கொஞ்சம் இருந்திருந்தா என்ன கொலைய பண்ணிருப்பான் போல் இருக்கு சார். சீக்கிரம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஸ்பத்திரி கொண்டு போய் விட்டு போடா, நடு ரோட்ல விட்டு போறேடா பாவி. யாருமே இல்லையா? ஏன் அப்படி கத்துற உங்களுக்கு என்ன பைத்தியம் அப்படிச்சிருக்கு வீடே பத்து எரியுது கூச்சல் போடாம வீடே அவாசிக்க முடியும் அதுக்காக கூச்சல் போட்டு ஊற கூட்டு போய யாரும் வந்து நெருப்பு அணைக்க மாட்டாங்க வந்து விசிறிட்டு போவாங்க எது பேசுறதானு காலையில பேசிக்கலாம் பேசாம இரு ஏண்டா நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொய்ய சொல்லக்கூடாதா சுந்தரி சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல சுந்தரி அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க வீர் இருந்தே வைக
ஏண்டா உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா? எவ்வளவு தடவை உன நாய் மாதிரி அடிச்சு விரட்டி இருக்கேன், அப்ப கூட உனக்கு புத்தி இல்ல? ராஸ்கல், என்ன திமிர் இருந்தா எம்பிட்டு கொண்டு நுழைஞ்சு என் பொண்ணு எடுத்துக்கிட்டு ஓடி வருவேன். சார் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. என்னையா நிதானம்? நீ ஒரு வக்கீல் தானே, உன் பையன் ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்கான், அவனுக்கு புத்தி சொல்லி அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு வந்து விட வேண்டாம். அறிவிக்காயா உனக்கு? நீ என்ன சோர்த்துக்கிறியா? உமக்கு எனக்கு இந்த பேச்சு, எங்க அப்பா கிட்ட அனாவசியமா பேசுங்க. அடிச்சு பய மூடுறேன். பெரிய ரோஷம் இவருக்கு, வெக்கம் கட்ட ஜாதி பசங்களா. ஏண்டா இப்படிதான் உங்க அப்பா உங்க அம்மா எங்கிறதா தள்ளிக்கிட்டு இருந்தானா? இது பரம்பரை பழக்கமா? ஏற்கனவே பிரகாஷுடைய உயிர் ஊசல் அடைகிட்டு இருக்கு, என்னையும் கொல்லுடா, கொல்லுடா. டாடி, டாடி, யூ ப்ரூட், நீங்க இவ்வளவு பயங்கரமான மிருகமா இருப்பீங்க நினைக்கவே இல்ல. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. என்ன பண்ணிட்டு இருக்கு டாடி? வாங்க வீட்டுக்கு போலாம். இப்படி செஞ்சுட்டீங்களா பாவி? என்னங்க இது, அந்த பையன் கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண? நான் நினைச்சத சாதிச்சிட்டேன்ல. ஆமா, அந்த பையல எவ்வளவோ திட்டின, அடிச்சு விரட்டின, அவன் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். அதுக்கு நம்ம பொண்ணோ உடந்த இந்த நேரத்துலதான் சினிமாக்காரன் புத்தி எனக்கு கை கொடுத்துச்சு. அவ அப்பா அம்மாவ கேவலமா திட்டின, அதனால எரிச்சல் அடைஞ்சு அவன் என்ன அடிக்கணும், அத காரணமா வச்சு அவனை கம்பி எண்ண வைக்கணும். இதுதான் என் திட்டம், நிறைவேறி போச்சு. குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது கிடைக்கும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே பிரகாஷுடைய உயிர் ஊசல அடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி அவன் மனசுல ஒரு கலக்கத்தை வேற உண்டு பண்ணியிருக்கேன். இனிமே அவனால தலை தூக்கவே முடியாது. சுந்தரி, நான் புறப்படுறேன், போய் மனவை கூட்டிட்டு வரப்போறேன். இன்னுமா அழுக ஓயல, அதான் 6 மாசம் அழுகிட்டு இருக்கிய. அப்படியும் தீர மாட்டேங்குது பாவி பையன், இப்படி பண்ணிட்டானே. நம்ம மண்டையை உருட்டுறதுக்குன்னே பிள்ளையா வந்து பிறந்திருக்கா. இப்படி அவனை கூட்டிட்டு வரும்போது வாசல்ல கூப்பாடு போடாத, நல்லா இருக்காது. நான் ஏங்க கூப்பாடு போடுவேன், எனக்கு தெரியும், அதனாலதான் சொல்றேன். இந்த பாரு, இப்பவே சொல்றேன், அவன் வரும்போது வாயை திறந்து பேசக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அவமானமா இருக்கா? நான் எதுவுமே பேசக்கூடாதா? எப்படி இருக்கேன்னு கூட கேட்கக்கூடாதப்பா. எப்படி இருக்கு?
போனோம். போய் குளிச்சுட்டு வா. சாப்பிடல? உங்களுக்கு ரேவதி பத்தி ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ரேவதி பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். நான் அவளை பார்க்கணும். கொஞ்சம் கூட வெக்க மானம் சூடு சுரணை எதுவும் இல்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்துமா புத்தி வரல? இனியோட இந்த அளவெல்லாம் விட்டு தொலை. திரும்ப திரும்ப அதையே நினைக்கிறது அர்த்தம் இல்ல. உங்களோட ஏக்கத்துக்காக நீங்க எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருப்பீங்க? சூடு சோனை இல்லாதனால நீங்க போறீங்க? கட்சி கட்டிட்டு உங்களுக்கு எத்தனை பேர் புத்தி சொல்லிருப்பாங்க? அதுக்காக நீங்க அதை கைவிட்டுட்டீங்களா? உங்களுடைய அரசியல் சித்தாந்தங்கள்ல அர்த்தம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்கல்ல? அதே மாதிரி என்னுடைய காதல்லையும் அர்த்தம் இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க மிதவாதி, நான் தீவிரவாதி, அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படியும் நான் அவளை பார்க்கத்தான் போறேன். போட போ, தாராளமா போ. அவளை பாக்கப்போ அடி வாங்கு, ஜெயிலுக்கு போயிட்டு வா. அப்பா கோர்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, புள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். கடவுளே, இவனுக்கு ஏன் தான் புத்தி இப்படி எல்லாம் போகுதோ? இப்படி ஒரு புள்ள இருக்கிறத விட செத்த தலையலாம். ஊர் உலகத்துல எத்தனை ஆயிரம் பேர் இல்ல புள்ள குட்டி இல்லாம. அந்த மாதிரி எனக்கும் புள்ளையே பிறக்கலன்னு நினைச்சிட்டு போற. ஹலோ ஹலோ ஹலோ, ரேவதி இருக்காங்களா? இல்லையே. நீங்க யாரு? அவங்க அப்பா இருக்காரா? வெளியில போயிருக்காரு. நீங்க யாரு? பிரகாஷ் இருக்கானே? அவனும் இல்ல. நீங்க யார் பேசுறது? ரேவதி எங்க போயிருக்க? ஹலோ ஹலோ, தம்பி சௌரியமா, இப்படி பண்ணலாமா? நீ ஏதோ ஃபேமிலி மேல் ரோஷக்காரன் நம்பி வண்டியை வெயிட்டிங்ல போட்டு நாள் பூரா குந்தி இருந்தப்பா கை கொடுத்துற பத்தியா? உங்களை ஏமாத்தின தப்புதாங்க. தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா மீட்டர் தூட்டு வந்துருமா? ஏதாவது கொடுத்துருக்கண்ணே, கையில காசு கொடுத்துருக்கண்ணே. நானும் ஃபேமிலி மேன். நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏன் உன் பொண்டாட்டி ஓட்டாளா? அது என் பொண்டாட்டி இல்ல. பின்ன செட்டப்பா? லவ்வர். ரெண்டு ஒண்ணு தானே. அவளை அவங்க அப்பா எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டாரு. ஒழிச்சு வச்சுட்டாங்களா? இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துக்கண்ணே. அன்னைக்கு உன் சம்சாரம் இல்ல, உன் லவரு. உன் லவரும் ஒரு ஜிப்பா தலையும் பம்பாய் போதுக்கோசரம் சென்ட்ரல் நேஷன் வந்து இறங்கினாங்க நம்ம வண்டியில தான். என் கோயில் இங்கே, பெண் தெய்வம் எங்கே, என்னை தேடி ஏண்டா ஆறு மாசம் உள்ள இருந்தது பத்தாது, மறுபடியும் வந்துட்டியா கலாட்டா பண்ண? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். கலாட்டா பண்றது என்னோட லட்சியம் இல்ல, ரேவதி தான் என்னோட லட்சியம். ரேவதி?
வில்லன் மாதிரி சிரிக்காதீங்க சார். நான் ரேவதியை பார்க்க தவிச்சிட்டு இருக்கேன். ஏய், ரேவதியை நீனுமே பார்க்கவே முடியாது. அவளை எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? நீ பெரிய காதல் ஹீரோ தானே, கண்டுபிடியாம பாப்போம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், கண்டுபிடிச்சா போட. நான் அவளை கண்டுபிடிக்கத்தான் போறேன். ஏய், நான் நீ சொல்றேன் நல்லா கேட்டுக்க. நீ இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கு ரேவதியை பார்க்க முடியாது. Now get out. Ready for take. Roll sound. என் கோயில் இங்கே, பெண் தெய்வம் எங்கே, என்னை தேடி போனதோ? என் கோயில் இங்கே, பெண் தெய்வம் எங்கே, என்னை தேடி போனதோ? என் கோயில் இங்கே, பெண் தெய்வம் எங்கே? முழுவதும் தேடும் படலம் தான். சிலர் சுகத்தை தேடி அறைகிறார்கள், சிலர் நிம்மதியை தேடி அறைகிறார்கள். நான் காதலை தேடி அறைகிறேன். எனக்கு அது கிடைக்குமா?
தேடி அலைவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, தேடி அடைவதற்காக அல்ல. हाँ जी बैठिए। अरे कौन तुम? कौन? दायर से इधर ने कापा तिंगे। पुलिस ने तोड़ते टिकने। सीख लो अंजीर को सुनेंगे। प्लीज। I am in a great danger. Please help me. Ask him to go. என்ன சொன்னீங்க? நீங்க தமிழா? நல்லதா போச்சீங்க. தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. நான் பாம்பேக்கு புதுசு, செய்யாத குத்ததுக்காக போலீஸ் என்ன துரத்திட்டு இருக்குது. பிளீஸ் டிரைவர் சலோ. உள்ள வாங்க. நான் ஒரு கிறிஸ்டியன், என் பேர் எலிசபெத். உட்காருங்க. கமிஷனர் ரொபேரோ கே அனுசார் பிவண்டி ஒரு உஸ்கே ஆஸ்பாஸ் கி நகர் ஆஜ் சாந்ததா பூர்வக் ரஹி. ஆஜ் ஷாம் சௌபாட்டி பீச் பர் ஏக் 19 வர்ஷ யுவக் கா சாக்கூ தோரா கூன். லாஷ் கே பாஸ் பாயி கயி டைரி கே முதாபிக் உஸ் யுவக் கா நாம் மனோஹர் பதாயா ஜாதா ஹை. और वे मद्रास के रहने वाले हैं। बीच पर रातपाली करने वाले पुलिस के अनुसार उस वक्त लाश के पास एक और युवक को देखा गया। पुलिस को देखते ही वो युवक भाग निकला। पुलिस उसकी पीछा की, लेकिन वो बच निकला। पुलिस उसकी तलाश में है। इस बीच उस लाश के पोस्टमार्टम के रिपोर्ट के लिए पुलिस इंतजार कर रही है। पुलिस को पूरा शक है कि वो युवक मनोहर ही ये खून किया है। पुलिस युवक की हर तरफ तलाश कर रही है। सब रेलवे स्टेशन और एयरपोर्ट पर இவன் கடற்கரையில கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கான். பக்கத்துல கிடந்த டைரி வச்சுதான் இவன் யாரு என்னங்கிற விஷயங்களை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இவன் மெட்ராஸ சேர்ந்தவனா? பேரு மனோகரா.
மனோர் இல்ல நீங்க சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். எங்க இவ்வளவு தூரம்? ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கு. அப்படியா, ப்ளீஸ் கம், டேக் யுவர் சீட். தேங்க்யூ. சொல்லுங்க. உங்களுக்கு மனோகர்னு ஒரு சன் இருக்காரா? ஆமா. இப்ப எங்க இருக்காரு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன மனஸ்தாபத்துல சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்டான். பாம்பே போயிருக்கலாமோ? இருக்கலாம். அவருக்கு விரோதிகள் யாராவது? அவன் குணம்தான் அவனுக்கு விரோதி. இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? இந்த போட்டோவில் இருக்கிறது உங்க பையன் தானே பாருங்க. எஸ், ஆனா ஆனா இவன் ஏன் இப்படி? மறுபடியும் அப்படியா? ஐயோ பாம், கட் 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 கட். யோ, என்னையா அது? மூஞ்சில உணர்ச்சியும் இல்லாம ஒரு இழவும் இல்லாம ஏதோ கூலிக்கு மாதிரி அடிக்கிற மாதிரி பேசுற. நீ எல்லாம் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஐயா, ஒருத்த செத்து போயிட்டான் நியூஸ் வந்திருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணணும்? மனசுல கொஞ்சம் படபடப்பு வேணா? முகத்துல கொஞ்சம் பரிதாபம் வேணா? எனக்கு ஒண்ணு புரியல சார். கதைப்படி இறந்து போனது எனக்கு சம்பந்தமே இல்லாத கதாபாத்திரம், நான் ஏன் பரிதாபப்படணும்? சம்பந்தம் இல்லாத கதாபாத்திரங்கிறதுக்காக? அப்படியா? ஐயோ பாவன்னு சந்தோஷமா சொல்லுவேன். ஒரு பூனைக்குட்டி செத்தா கூட பரிதாப பண்ணியா? அதான் என் மனுஷத்தன்மை. நீ என்ன கல்லா மண்ணா? மனுஷன் தானே. லாஜிக்கா பேசுற இந்த பாரியா? அப்படியா? ஐயோ பாவம், இப்படி பேசணும்? முண்டம் முண்டம் சார். கெட் ரெடி. வாங்க சார். இவ்வளவு நாள் உங்க பையன் வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப நீங்க வந்திருக்கீங்களா? வேதனைப்படுத்தாதீங்க சார், நான் ஏற்கனவே இடிஞ்சு போயிருக்கேன். சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. என் பையன் மனோ இறந்து போயிட்டான். அப்படியா? ஐயோப்பா. ஏன் சார், காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்கா? என் பையன் பம்பாயில கொலை செய்யப்பட்டிருக்கான். அவ ஏன் அங்க போனானே தெரியல. ஒருவேளை உங்க பொண்ணை தேடி போறோம்னு கேட்கத்தான் வந்தேன். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நீங்க சந்தோஷப்படுறத பார்க்க வரல. வயிறு பத்தி எரியுது. நீயும் புள்ள குட்டி பத்தவன் தானே? பையன் செத்து போயிட்டான்னு சொல்ற, சந்தோஷப்படுறே ஐயா. நீ மனுஷனே இல்லையா? பொணந்து நீ கழுகு. அப்படியா? ஐயோ பாவம். 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 அவர் சொன்னது உண்மைதான். இஸ் ரைட். பிரகாஷி, நாம
மனோகர்தான்டா. நீ செத்து போயிட்டு சொன்னாங்களே. நான் செத்து போகலடா, இன்னும் உயிரோட தான் இருக்கேன். சொல்லுடா, ரேவதி எப்படி இருக்கா, எங்க இருக்கா சொல்லுடா. பாய், ரிலாக்ஸ் பேபி, see you. மனோ, क्या बोलता साला? अच्छा जी, सब ठीक हो जाएगा. गुड इवनिंग सर. जस्ट होल्ड ऑन. हां गुड इवनिंग, बैठिए. अच्छा जी, उनके बारे में से फिक्र नहीं करना, सब ठीक हो जाएगा. हां अच्छा, हां बोलिए क्या चाहिए. आई एम रेवती फ्रॉम मद्रास. फ्रॉम मद्रास? यहां मलयालियन சொல்லுங்க सर. மெட்ராஸ் சேர்ந்த மனோகர் பீச்சில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா ஆளை பார்த்தா மனோகர் மாதிரி தெரியல சார். இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு சார். அது எங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எனக்கு மனோகர் நல்லா தெரியும் சார். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? நான் அவரை காதலிக்கிறேன். அவரை பார்த்து அடையாளம் காட்டுமா? நிச்சயமா, நிச்சயமா சார். புலனும் சார் நடந்து கொண்டிருக்குது. உங்க உதவி தேவைங்கள் சொல்லி அனுப்புறோம். இந்தாங்க பணம். யாருக்கிட்ட கொடுக்கணும்? இவர்கிட்டயா? இவர் தான் தலைவரா? வணக்கம். பேரும் அட்ரஸும் இதோ இருக்கு. இவனை தான் நீங்க தீட்டு கட்டணும். நல்லா பாத்துக்கப்பா, ஆள் மாறிட போகுது. அண்ணே, சின்ன வேலை தான். அவன் கொலை செய்யப்பட்டதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அந்த செய்தியை நீங்க உண்மையாக்க போறீங்க. என்ன, அவ்வளவுதான்? இதுல எந்த காரணத்தை கொண்டு என் பேர் வர மாதிரி பண்ணாதீங்கப்பா. பிரதர், இந்த மாதிரி காரியம் நான் முன்ன பின்ன செஞ்சு பழக்கமே இல்லப்பா. நீங்களே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. என்ன, சரி சரி போங்க போங்க போங்க, போயிடு போயிடுங்கய்யா. அவ அட்ரஸ் தானே வேணும் சொல்றேன். யார் நீங்க? அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ சொல்றியா மனோகர் எங்க இருக்கான்? சொல்ல போறியா இல்லையா சொல்லு. கமான். எனக்கு தெரியாது. என்னடி தெரியாது, இப்படி கேட்க கூடாது. மறைக்கா. எங்கடி அவன்? Thank you.
தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இங்க தங்க இடம் கொடுத்ததுனால தானே உங்களுக்கு இந்த தண்டனை. எல்லாம் நம்ம தலையெழுத்துங்க. ஆமா, போலீஸ் தான் உங்களை துரத்திட்டு இருக்காங்க. இந்த ரவுடி பசங்க ஏன் உங்களை தேடிட்டு இருக்காங்க? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே இங்க வந்து தேவையில்லாம ஒரு கொலையில சம்பந்தப்பட்டுட்டேன். இப்ப யாரும் என்ன கொல்றதுக்காக இவங்களை ஏவி விட்டுருக்காங்க. நான் எங்க இப்படி அவஸ்தை பண்ணோம்? பேசாம இந்த பொம்பை விட்டு போயிட்டா உண்மை வெளிப்படுற வரைக்கும் நீங்க வெளியே போறதே ஆபத்து. பம்பாய் விட்டு எப்படி போக போறீங்க? திரும்பவும் இந்த மாதிரி தொல்லைங்க வராம இருக்கணும்னா நம்ம வேணும்னா இந்த வீட்டை மாத்திக்குவோம். எனக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒண்ணு காலியா இருக்கு, அங்க போயிடுவோம். எனக்காக நீங்க பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஸ் இட்? ஆமா இன்ஸ்பெக்டர், பக்கத்துல இருந்தவங்களை விசாரிச்சதுல அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டதா சொன்னாங்க. இதுல இருந்து மனோகர் நிச்சயம் உயிரோட தான் இருக்காருன்னு தெரியுது. சத்து போனது மனோகர் இல்ல நீங்க சொல்றீங்க. ஆனா கொலை செய்யப்பட்டவனும் கொலைக்காக எங்க தேடிக்கிட்டு இருக்கிறவனும் கிட்டத்தட்ட உருவத்துல ஒரே மாதிரி இருக்காங்க. அவனை பிடிக்காம எங்க உறுதியா ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்ஸ்பெக்டர், அப்ப அவர் தான் இந்த கொலையை செய்திருப்பாருன்னு சொல்றீங்களா? அவனை பிடிச்சாதான் விவரம் தெரியும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி பிரகாஷோட ஆளுங்களால அவருக்கு ஆபத்து ஏற்பட்டா? போலீஸ் எதுக்குமா இருக்கு, அவனை எப்படியும் பிடிச்சிருவோம். உங்க உதவி தேவைப்படலாம், சொல்லி அனுப்புறோம். தேங்க்யூ சார். அதிர்ச்சிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? கமான் டெல் மீ. நீங்க மறைக்கிறத பார்த்தா இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு அர்த்தம். இவனா மாதிரி இருக்கேன்டா இவனை கருணை காட்டுனீங்களா? இவனை கொலை பண்ணிட்டேன்டா, அநியாயமே மேல ஒரு கொலை பழி வந்திருக்கு. இவனை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நினைச்சா என்ன காப்பாத்த முடியும்? பிளீஸ், என்ன தூக்கம் எனக்கு அனுப்ப போறீங்களா? என்ன தூக்கு மேட கருப்ப போறீங்களா? தயவு செய்து சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க பிளீஸ்.
கொலைக்காக நீங்க இவரை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த கொலையை செஞ்சது கிஷோரை நான் காதலிச்சேன். அவன் ஒரு சமூக விரோதிங்கிறது எனக்கு பின்னாலதான் தெரிய வந்தது. ஆனா அவனை என்னால வெறுக்க முடியல. தப்பு பண்றோங்கிறது தெரிஞ்சோம். தாலி கட்டாத மனைவியா அவன் கூட வாழ்ந்த. ஆனா இவ்வளவுக்கு அப்புறம் அவன் என்னை உதறிட்டு போக பார்த்தான்.
குழந்தைக்கு தாயாக போறேன், என்ன மனைவியா எத்துக்குன்னு சொல்லி கெஞ்சனு கால விழுந்து கதறி அழுத. ஆனா அந்த நம்பிக்கை துரோகி பிடிவாதமா மறுத்துட்டான். இந்த நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் தற்கொலை தான் பண்ணிக்குவா. ஆனா நான் கோழை இல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ண ஆண் வர்க்கத்துக்கு பாடம் கற்பிக்கணும்னு முடிவு பண்ண, அதனால தான் நான் கிஷோரை கொலை பண்ணேன். போலீஸ் வந்தபோது கொலை நடந்த இடத்துல இருந்தது தவிர மனோகருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனோகர்? ஆமா இன்ஸ்பெக்டர், நீங்க செத்து போயிட்டதா சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த மனோகர் நான் தான். எங்க மட்டும் இல்ல, ரேவதிங்கிற பொண்ணு உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. மனோகர், இத்தனை நாள் உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. படத்துல இதுதான் கடைசி ஷாட். பல தடைகளையும் சித்திரவதைகளையும் கடந்து கடைசியா காதலர்கள் ஒண்ணு சேர்றீங்க. நான் ஆக்ஷன் சொன்ன உடனே ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல இருந்து ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறீங்க. ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கணும். இன்னைக்கு தான் உங்க காதல் வாழ்க்கையில பொழுது விடியது. அதான் சூரியோதயத்தோடு எடுக்கிறேன் ஷாட். நல்லா செய்யணும். என்ன பாபு, நீங்க ரெடி தானே? ரெடி சார். டேக் போலாமா? போலாம் சார். கெட் ரெடி சார். Order. Order, sir. Roll camera. Running. Action. Good. That's it. Very good. சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. நானே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தும் என் பொண்ணோட காதலுக்கு நான் தடையா இருந்திருக்கேன். சார், வில்லன்கள் எப்பவுமே ஜெயிக்கிறது இல்ல, காதல் தான் ஜெயிக்கும். யார வில்லன் சொல்றீங்க? உங்களைத்தான்.